வெல்கம் பேக் டு ஒன்ஜி வைப்பர் ஐடி சேனல். நம்ம சேனல் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மீடியா ஃபயர் லிங்க்னு கொடுப்பாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபைல்ஸோ ஏபிகேவோ இல்லை ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னா அவங்க வந்து ஒன்று ட்ரைவில் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா மீடியா ஃபயரில் ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம மீடியா ஃபயர் லிங்க்கை க்ரியேட் பண்ணுறது வந்து கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு ட்ரைவ் லிங்க்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வந்து மீடியா ஃபயர் லிங்க் தான் கைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நேற்று போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டிருப்பேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா காலத்தின் கட்டாயமாகி போயிடுச்சு. நேற்று ஷார்ட்ஸும் அதே டைமில் தான் ஒரு ஹாஃப் அன் அவர் கேப்பில் போட்டிருப்பேன். ஸோ அது போட்ட ஷார்ட்ஸ் தான் நான் டெலீட் பண்ணி போட்டேன், அதுக்கு ரீச் கிடைக்கல. இந்த வாட்டியாச்சும் கிடைக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான். ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடித்து ஷார்ட்ஸ் வரலாம், இல்லை ஷார்ட்ஸ் போட்டு முடிச்சுட்டு இது வரலாம். ஸோ அதெல்லாம் ஒன்று கண்டுக்காட்டிங்க, இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து வளவளன்னு பேசாமல் எப்படி அந்த மீடியா ஃபைல் லிங்க்கை வந்து அப்படியே டைரெக்டாக ஆச்சு அந்த ஃபைலை வந்து மீடியா ஃபைல் லிங்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறது கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஸ் தான் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா இசட் அச்சீவர். ஸோ இசட் அச்சீவர் வந்து ப்ளே ஸ்டோரில் அஃபிஷியலாகவும் இருக்குது, வெரிஃபைடாகவும் இருக்குது. இதே மாதிரி மீடியா ஃபைல்னு ஒரு ஆப்பு. இது ரெண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நேம் டைப் பண்ணிக்கூடிய இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வெரிஃபைடு, அந்த எதுவுமே இல்லை, செக்யூர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இசட் அச்சீவருக்கு போய்ட்டு எல்லாத்தையும் அலோவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷேர் பண்ணும், நீங்கள் வச்சிருக்கிற ஃபைல் வந்து அது ஷேர் பண்ணும். அதனால் நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம், அதுக்கு மேலே இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் மூணு டாட் க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட்டுன்னு ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும், இல்லைனா நியூ அச்சீவர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓஎம்ஜி லோகோ பேக்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து ஏபிகே கூடயும் சென்ட் பண்ணிக்கலாம், எது வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓஎம்ஜி லோகோ, சாரி இது தப்பு, நான் தெரியாமல் பண்ணிட்டு நான் க்ரியேட் பண்ணது ஓஎம்ஜி லோகோ பேக்னு வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் இஸ் எம்டின்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ்லாம் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் போய் காட்டுறேன், இருங்க நான் வந்து டவுன்லோட் பண்ணதெல்லாம் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம லோகோ செஞ்சதுக்கு டவுன்லோட் பண்ணது. இதெல்லாம் உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே இருக்கிற த்ரீ டாட் திரும்பி கிளிக் பண்ணி மல்டி செலக்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே இருக்கிற டிக் ஆப்ஷன் போட்டுருங்க. டிக் ஆப்ஷன் போட்டோன்னா மேலே ஒரு கிரிட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டீங்கன்னா காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் டவுன்லோடுன்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி டிவைஸ் மெமரிக்கு வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ஓஎம்ஜி லோகோ பேக்னு இருக்கும்ல, அதுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இது லோகோவுக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணேன், இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அதை வந்து ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு போடணும்னா கம்ப்ரெஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு வரும். நீங்கள் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து பாஸ்வேர்ட் கேட்பாங்க. நீங்கள் நடுவில் வீடியோவில் போடலாம், இதில் வேணால் போடலாம், டைட்டிலும் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும்ட்டு பாஸ்வேர்டு எல்லாம் போடணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், திரும்பியும் நீங்கள் பண்ணுறங்க பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கம்ப்ரெஸ்டு ஜிப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் பாருங்கள், ஓஎம்ஜி லோகோ பேக் ஜிப்னு வந்துடும். அவ்வளோதான், இது வந்து ஜிப் ஃபார்மில் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எச்சனால ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்குறது, நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வியூ பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டும். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்குள்ளே போய் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துருச்சு, அவ்வளோதான். இதை நம்ம இப்போ மீடியா ஃபயருக்கு கன்வெர்ட் பண்ணணும், அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம மீடியா ஃபயர் ஆப்புக்கு போனோன்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வாட்டி மெயில் ஐடி போட்டு இன்வைல்டுன்னு வரும், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணணும் ஒரு அக்கௌண்ட்டை. க்ரியேட் பண்ணி மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு மேலே இருக்கிற அப்லோட் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ண ஒன்று உங்களுக்கு ஃபைல்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அது மேலே இருக்கிற த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற இசட் அச்சீவர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓஎம்ஜி லோகோ ஜிப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் ஃபைல் இஸ் செலக்டட்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அப்லோடிங் ஒன் ஐட்டம்னு வந்துடும், அவ்வளோதான். இந்த இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்லோட் ஆகிடும், அவ்வளோதான். அப்லோட் பண்ணியிருக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது லிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்லோட் ஆக டைம் ஆகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற மீடியா ஃபயர் கட் ஸ்டடி பிடிஎஃப்னு இருக்கும், இது இன்பில்ட்டாகவே இருக்கும். அது நீங்கள் என்ன எப்படி அது லிங்க் பண்ணணும்னா, அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த ஃபைல் உங்களுக்கு வேணுமோ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அது ஏறி முடிச்சிருந்தால் இந்நேரத்துக்கு ஓஎம்ஜி லோகோ ஜிப்னு இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னா ஒரு காப்பி மாதிரி வரும். அதை நீங்கள் நோட்ஸ்லேயோ இல்லை யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயோ சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுட்டேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா க்ரோமா இதான்னு கேட்கும். நான் வந்து
வந்து குரோமை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மீடியா ஃபயர்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அங்கே பாருங்களேன், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்படி தான் பண்ணோம், ஈஸி தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஃபைலுன்னு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் போட மறந்துடாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.